தரணி எங்கும் வாழ் தமிழ் மக்களின் ஒரே தொலைக்காட்சி யாழ்வாசல். வணக்கம், நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது யாழ்வாசல் தொலைக்காட்சியில். இன்று ஒரு தகவல் பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் நான் ஆன்ஸ்விதா செவமாலை. இன்றைய தகவல் பகுதியில் உலகில் விலை காண முடியாத மர்மங்களில் ஒன்றான டில்லியின் இரும்பு தூண் பற்றி பார்க்கலாம். உலக விஞ்ஞானத்துக்கு எல்லாம் தலையாயது நமது இந்திய விஞ்ஞானம்தான். இது வெறும் வார்த்தை அல்ல, வரலாறு. உலக விஞ்ஞானிகள் எத்தனையோ புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். கடலுக்கு அடியில் நீந்தி இருக்கிறார்கள், வானத்தின் மேலே பறந்திருக்கிறார்கள், பூமியின் ஆழத்தை ஊடுருவி சென்று புதையல் தேடியிருக்கிறார்கள். இவையெல்லாம் ஆச்சரியப்பட்டு பெருமூச்சு விடுகிறது விஞ்ஞானம்தான். ஆனாலும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து நம் அறிவியல் சாதனைகளோடு போட்டி போட்டால் கூட இந்தியாவின் சாதனையை சமன் செய்துவிட முடியாது. பாரதத்தின் பழமையான விஞ்ஞானம் என்பது அவ்வளவு பெரியது. மூர்த்தி சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியது. உலகில் மிஞ்சி நிற்பது இந்திய அறிவியலா? பிற நாடுகளின் அறிவியலா என்று பட்டிமன்றம் நடத்தினால் பாரத விஞ்ஞானமே என்று சட்டென்று சொல்லிவிடலாம். பேசிக்கொண்டே போனால் எப்படி? ஆதாரத்தை எடுத்து வையுங்கள், ஒப்புக்கொள்கிறோம் என்று கேட்பவர்களுக்கு இதோ ஓர் ஆணித்தரமான ஆதாரம். ஆணித்தரமான என்றால் ஆணியை வைத்தே ஆதாரம், ஆணி செய்கிற இரும்பை வைத்தே ஆதாரம். டெல்லியின் அருகே ஒரு இரும்பு தூண் இருக்கிறது. எல்லோரும் அதனை டெல்லியின் இரும்பு தூண் என்றுதான் சொல்வார்கள். துல்லியமாக சொல்ல வேண்டுமென்றால் டெல்லிக்கு அருகே மேகரூலி என்ற இடத்தில் இந்த இரும்பு தூண் உள்ளது. இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட குப்தர்கள் காலத்தில் நிறுவப்பட்டது இது. குப்தர்கள் சாம்ராஜ்யத்தில் தலை சிறந்த மன்னர்களுள் ஒருவனான இரண்டாம் சந்திரகுப்தனால் இந்த இரும்பு தூண் நிறுவப்பட்டது. குப்தர்கள் காலம் என்பது கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டு இன்றிலிருந்து 1600 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டது. அறிவியல் ஆச்சரியம் என்னவென்றால் வெட்ட வழியில் வெயிலிலும் மழையிலும் நனைந்து காயும் இந்த தூண் 1600 ஆண்டுகளாக துருப்பிடிக்கவில்லை. உலகத்தின் எந்த விஞ்ஞானிகளாலும் இப்படியொரு இரும்பு தூணை நிறுவ முடியவில்லை. பட்டிமன்ற தீர்ப்புக்கு இந்த ஒரு வரி போதும். இது ஏன் துருப்பிடிக்கவில்லை என்ற காரணத்தை கண்டுபிடிக்க பல நூற்றாண்டுகளாக உலக விஞ்ஞானிகள் திக்கி திணறி இருக்கிறார்கள். காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் என்பார்கள். ஆனால் இந்த இரும்பு தூண் விடயத்தில் அது கைகூடவில்லை. காலம் தன் விரல்களால் கூட இந்த இரும்பு தூணை தொட முடியவில்லை. பல 100 ஆண்டுகளை தாண்டி அந்த தூண் இன்று நிறுவியது போல புதிதாக காட்சி அளிக்கிறது என்பது காலம் தனக்குத்தானே செய்து கொண்ட துரோகம்தான். ஆம், உலகின் எல்லா பொருட்களையும் அரித்து சலித்து கொன்று குவிக்க கூடிய அரிப்பின் காரணங்களால் இரும்பு தூணை உரசி கூட பார்க்க முடியவில்லை. இந்த இரும்பு தூண் துருப்பிடிக்காமல் இருக்கும் காரணத்தை கண்டறிய போய் பல பேர் பலவிதமான கதைகளை அள்ளிவிட்டார்கள். இந்த இரும்பு தூண் மனிதனால் நிறுவப்படவே இல்லை. வேற்றுக்கிரகவாசிகள் இந்தியாவுக்கு வந்தபோது அவர்கள் தங்களது நினைவாக பூமியில் நிறுவி சென்றிருக்கிறார்கள் என்று கூட கூறினார்கள். இந்திய விஞ்ஞானம் அதுவும் 1600 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி அதி உன்னதமாக இருந்திருக்கிறது பார்த்திருக்கிறீர்களா? இப்படியொரு படைப்பை மனிதன் உருவாக்கி இருக்கவே முடியாது என்பதுதான் உலக விஞ்ஞானிகளின் கருத்து. என்றால் இந்தியர்கள் மனிதர்கள் அல்லவே, தெய்வங்கள் தானே. சமீபத்தில் ஒரு வழியாக இரும்பு தூண் இது நால்வரை துருப்பிடிக்காமல் இருப்பதற்கான காரணம் கண்டறியப்பட்டுவிட்டது. ஒரே ஒரு காரணம் மிக முக்கியமானது. மிக சுத்தமான உலோகம் வெளிப்புற காரணிகளால் அரிக்கப்படுவதில்லை. சுத்தமான இரும்பினால் இரும்பு தூண் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சுத்தமான இரும்பினையோ சுத்தமான வேறு உலோகத்தையோ தொடுவதில்லை. அப்படி என்றால் பரிசுத்தமான இரும்பினால் இன்றைக்கும் என்ஜினியர்கள் அது போன்ற தூண்களை நிறுவ வேண்டியது தானே? என்றால் அது அவ்வளவு சுலபமல்ல. அது சுத்தமான உலோகங்கள் கிடைப்பது கடினம்.
மேலும் அவை மிக விலை உயர்ந்தவை. அதிசுத்தமான உலோகங்களை கொன்று பொருட்கள் செய்வது கடினம். அதனால் தூய இரும்பில் தூண் செய்யும் முயற்சியை நம் என்ஜினியர்கள் கைவிட்டு விட்டார்கள். மேலும் பொருட்களோ தூணோ அவை துருப்பிடிக்காமல் இருக்க பொருட்களின் வெளிப்புறம் சமதளமாக பளபளப்பாக செய்யப்பட்டிருப்பது அவசியம். மேடு பள்ளங்களுடனும் சில டிசைன்களுடனும் செய்யப்படும் உலோகப் பொருட்கள் அரிமானத்திற்கு ஆளாகின்றன. மேடு பள்ளங்களில் அல்லது சொரசொரப்பான பகுதிகளில் தேங்கி நிற்கும் தண்ணீர் துருப்பிடிப்பதை துரிதப்படுத்திவிடும். இன்று பொருட்களை பளபளப்பாக செய்வதற்காக பாத்திரங்களின் மேற்புறத்தில் வெள்ளீயம் பூசுகிறார்கள். இவ்வாறு வெள்ளீயம் பூசப்பட்ட பாத்திரங்கள் சில வருடங்களுக்கு மட்டும் துருப்பிடிக்காமல் இருக்கும். டெல்லி இரும்பு தூண் துருப்பிடிக்காமல் இருக்க இது போன்ற மேம்போக்கான மேல் பூச்சுக்கள் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை. அந்த இரும்பு மிக சுத்தமானது. கால வெள்ளத்தையும் தாண்டி நிற்கும் உண்மையைப் போல. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டினை கிளிக் பண்ணி ஓல் என்பதை செலக்ட் பண்ணுவதன் மூலம் எமது யாழ்வாசல் தொலைக்காட்சியில் வெளியிடப்படும் காணொளிகளை உடனுக்குடன் கண்டுபிடிக்கலாம். தொடர்ந்தும் மேலதிகம் மற்றும் விரிவான தகவல்களுக்கு www.yaazhvaasal.lk என்ற இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.